வணக்கம் சமூகத்தின் மற்றொரு போர் நிலவரம் குறித்தான காணொளியுடன் இணைந்துள்ளீர்கள் இந்த காணொளியில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பவை இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் உட்பட ஆறு கப்பல்களை தாக்கிய ஏமன் படை மூன்று நாட்களில் அதிரடி தாக்குதல் தொடரும் ஹெஸ்புல்லா தாக்குதல் பரபரப்பாக இருக்கும் எல்லை பகுதிகள் அண்டைய நாடுகளை சீண்டும் ஸ்டேல் ஸ்டேலின் தாக்குதலில் முப்பத்தாறு சிறிய இராணுவத்தினர் பலி ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்கவில்லை மாறாக உக்ரைன் தான் ரஷ்யாவை ஆக்கிரமிக்கிறது புடின் ட்விஸ்ட் காசாவிற்கான தரைவழி கடவைகளை திறக்க வலியுறுத்தும் ஜூ இவை பற்றிய விரிவான தகவல்கள் இந்த காணொளியில் அடங்கியுள்ளன காசா மீதான ஸ்ட்ரேலின் தாக்குதல் நூற்றி எழுபத்தி மூன்றாவது நாளாக நீடித்து வருகின்றது இதுவரை சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எழுபத்தி நான்காயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி இரண்டு அப்பாவிகளை ஸ்ட்ரேல் படுகொலை செய்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் காசா மீதான தாக்குதலை கண்டித்து ஸ்ட்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தடுத்து ஹவுதிகள் மீது அமெரிக்கா பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கப்பல்கள் மீது ஹவுதிகள் சரமாரியான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஏடன் வளைகுடாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஏமன் கடற்படை மற்றும் ஏவுகணை பிரிவு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதே போல செங்கடலில் பயணித்த அமெரிக்காவின் என்ற சரக்கு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செங்கடலில் சென்ற பிரிட்டன் சொந்தமான டபிள்யூ குவாங் பி என்ற கப்பல் மீதும் ஸ்டேல் சென்று கொண்டிருந்த லேடி என்ற கப்பல் மீதும் ஏமன் படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதனிடையே செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்கா போர்க்கப்பல் மீதும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதேபோல் ஸ்டேலின் இலட் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மற்றொரு அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஏமன் ஹவுதிகள் படையின் தாக்குதல் உலக சரக்கு போக்குவரத்தில் தீவிரமான பாதிப்பினை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் லெபனான் ஹெஸ்புல்லா குழுவிற்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளின் வடக்கில் செபா பண்ணைகளில் உள்ள ஜிப்டின் முகாம்கள் மீது இரண்டு தனித்தனி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா குழுக்கள் கூறியுள்ளனர் தாக்குதல்கள் காலை எட்டு மணிக்கும் மற்றும் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கும் நடந்ததாக ஹெஸ்புல்லாவின் எக்ஸின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன வடக்கு சிறிய நகரமான அலப்போ மீது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸ்டேலிய தாக்குதல்கள் லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவின் ஐந்து உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி எட்டு பேரை கொன்றதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன ஸ்ட்ரேல் மற்றும் போராளி குழுக்கள் அலப்போவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திய பின்னர் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக சிறிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் அலப்போவின் கிராமப்புறங்களில் பல பகுதிகளை ஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் குறிவைத்தன என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த வான்வழி தாக்குதல்கள்

காரணமாக அமைந்தது பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பொருளிழப்பை ஏற்படுத்தியது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லாவும் ஸ்ரேலிய ராணுவமும் இருந்து காசா மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவு தெரிவித்து பரஸ்பர எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெருசலோமில் கொல்லப்பட்ட மூன்று உறுப்பினர்களின் மரணங்களை ஹிஸ்புல்லா போராளி குழு அறிவித்துள்ளது ஸ்ரேலிய தாக்குதல்களால் குறித்த அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பழிவாங்குவதாகவும் ஹிஸ்புல்லா மேலும் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலில் இறந்தவர்கள் மர்காபாவைச் சேர்ந்த அகமது ஷெகிமி டெப்னனை சேர்ந்த முஸ்தபா மக்கி மற்றும் செய்கோவைச் சேர்ந்த இப்ராஹிம் அல் ஜீன் என பெயரிடப்பட்டுள்ளனர் சிரியாவின் அலெப்போவில் ஒரே இரவில் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டதாக மேலதிக தகவல் ஒன்று குறித்த அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது அவர்களின் இறப்புகள் காசா பகுதியில் போர் தொடங்கியதிலிருந்து போராளி குழுவின் எண்ணிக்கையை இருநூற்றி அறுபது அதிகரித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் அலி அப்தல் ஹசன் நயீம் குழுவின் ரொக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணை பிரிவின் துணைத் தலைவர் என்று ஸ்ரேலிய ராணுவம் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ராணுவம் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஜீமை எக்ஸில் ஒரு இடுகையில் குறிப்பிடத்தக்க ஹெஸ்புல்லா நபர் என்று விபரித்துள்ளது மேலும் அவர் ரொக்கெட் துறையில் தலைவர் எனவும் ஸ்டேல் எல்லையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு நஜீம் பங்கேற்பதாக ஸ்டேல் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை சிரியாவின் அலப்போ மாகாணத்தில் ஸ்ட்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறிய சிப்பாய்கள் முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் என போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் ரொக்கெட் ஆஜுத களஞ்சியம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு அருகில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகம் எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது இச்சம்பவத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தாறு சிப்பாய்கள் பலியாகினர் எனவும் டசின் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் எனவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது தாக்குதல் நடைபெற்ற பகுதியானது அலெப்போ சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் அவ் அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று அதிகாலை ஸ்ட்ரேலிய எதிரி நடத்திய தாக்குதலில் பொதுமக்களும் ராணுவத்தினரும் உயிரிழந்தனர் எனவும் பலர் காயமடைந்துள்ளனர் எனவும் சிறிய ராணுவ வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது மறுபுறம் ரஃபா மீது படையெடுக்கும் திட்டத்தை ஸ்ட்ரேல் ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகளால் அதிகரித்து வரும் அழைப்புகள் மற்றும் அழுத்தங்கள் பிரதம மந்திரி நிதன் ஜாகுவின் திறனை கையாள்வதில் நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை காட்டுகிறது என்று ஆஸ்திரேலிய வர்ணனையாளர் நடவ் இயல் ஆஸ்திரேலிய செய்தித்தளமான வை நெட்டிக்கு கருத்து தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மந்திரி ஜோ ஹாலண்ட் சமீபத்தில் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்ததை இயல் சுட்டிக்காட்டி அப்போது அவர் காசாவில் பொதுமக்களின் எண்ணிக்கை தொடர்பான புகார்கள் மற்றும் ரஃபா படையெடுப்பை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார் என குறிப்பிட்டுள்ளார் ரஃபாவில் இருந்து நூறாயிரக்கணக்கான பாலஸ்தீனிய அகதிகளை ஒழுங்காக வெளியேற்றுவதன் மூலம் தொடங்கும் இத்தகைய சிக்கலான நடவடிக்கையை வழிநடத்தும் நிதன் சாகுவின் நிர்வாக திறனில் வாஷிங்டன் நம்பிக்கை இழந்துவிட்டது என்று இஜல் கூறினார் மறுபுறம் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி முகமையின் காசாவில் செயல்படும் திறனானது உதவி நிறுவனத்துடன் ஒத்துழைக்க ஸ்ட்ரேல் மறுப்பதால் குறைந்து செல்கின்றதாக ஜூ அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார் எங்கள் செயற்பாட்டு இடம் உண்மையில் சுருங்கி வருவதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்று தமரா அல்ட்ரிபாய் அல் ஜசீராவிடம் கூறினார் ஜூ என்ஆர் ஏ உடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்துவதாக கடந்த வாரம் ஸ்ட்ரேலிய அரசாங்கம் அறிவித்ததிலிருந்து வடக்கு காசாவுக்குள் நுழைவதற்கான ஐந்து கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஏஜென்சியின் ட்ரக்குகள் எகிப்திய எல்லையில் உள்ள எல் அரிசில் காசாவுக்குள் நுழைய காத்திருக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் சராசரியாக நூற்றி ஐம்பத்தைந்து டிரக்குகள் காசாவிற்குள் நுழைகின்றன ஆனால் இந்த எண்ணிக்கை காசாவில் உள்ள சூழ்நிலைகளின் அடிப்படையில் குறைந்தபட்சம் மட்டுமே பூர்த்தி செய்வதாகவும் ஐநாவால் மதிப்பிடப்பட்ட ஐநூறு உதவி ட்ரக்குகளில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது என்று அல்டிபாய் மேலும் கூறினார் காசாவிற்குள் உணவை பெறுவதற்கான எந்தவொரு வரவேற்கத்தக்கது ஆனால் இலகுவான வேகமான மற்றும் துரிதமான வழி நிலக்கடவைகளை பயன்படுத்துவதாகும் என்று செய்தித் தொடர்பாளர் கூறினார் இறுதியாக உக்ரைன் ரஷ்ய நிலவரம் அனைத்து ஊடகங்களிலும் அதிகளவு பேசுபொருளாகியுள்ள நிலையில் நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்றதாக உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது மூன்றாவது ஆண்டை எட்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது உலக பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த போரை நிறுத்தும்படி ஐநா மற்றும் உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் டோர்ஷோக் நகரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிபர் புடின் ராணுவ வீரர்களை சந்தி தூரையாடினார் அப்போது அவர் கூறுகையில் நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் எல்லையை நோக்கி ரஷ்யா நகரவில்லை மாறாக அவர்கள்தான் நம்மை நெருங்கி வருகிறார்கள் எனவே மக்களை பாதுகாப்பதற்காகவே ரஷ்யா இந்த சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என பேசியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் உக்ரைன் தனது மேற்கத்திய நாடுகளிடமிருந்து ரஷ்யா மீது ராணுவ அழுத்தத்தை அதிகரிக்கும் எஃப் சிக்ஸ்டீன்களின் விநியோகத்திற்காக காத்திருக்கிறது உக்ரைன் அதிபர் பொலோடிமிர் செலன்ஸ்கி கடந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உறுதி செய்யப்பட்டதாக கூறினார் போர் விமானங்களை எப்படி ஓட்டுவது என்பது குறித்து உக்ரைன் விமானிகள் பல மாதங்களாக மேற்கு நாடுகளில் பயிற்சி பெற்று வருகின்றனர் குண்டுவீச்சு தாக்குதல்களில் மற்றும் வலுவூட்டப்பட்டது தெளிவாக தெரியவில்லை மேலும் ஜெட் விமானங்கள் வந்தவுடன் அவர்களுக்கு இடமளிக்கக்கூடிய சிலவற்றை ரஷ்யா விரைவில் குறிவைக்கும் என்று அவர் மேலும் கூறினார் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்